ஹலோ காய்ஸ், ஸ்டார்டிங்கில் உள்ள ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ மைனஸ் ஆகுன்னு பாருங்கள். திருத்தனமாக இருக்கா? இந்த மாதிரி மைனஸ் இப்போ தான் பார்க்குறேன். இருந்தாலும் எதையும் தங்கிட்டையும் நமக்கு என்ன நினச்சி வீட்டில் சொல்கிறேன். காய்ஸ், நேற்று 2 மணிக்கு காய்ஸ் மைனஸ் ஹெவியாக ஆயிடுச்சு. நேற்று 3 மணிக்கு போக வேண்டிய பாயிண்ட்டு 34 மைண்டு பார்த்தா இன்றைக்கி தான் அடித்தேன். பார்த்தா இடையிலாம் ப்ளே பண்ணவே இல்லை, உடம்பும் முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மாத்திரை போட்டு போட்டு தூங்கிட்டு அனுப்போங்க. நான் கேம் வேணாம், சரி 4 மணிக்கு கண்டுபிடிச்சு சொல்லான்டா, 2 மேட்ச் போகிறேன், அடுத்த மேட்ச் 110 மைனஸ் ஆகுது, அட போங்க நான் படுத்துட்டேன். உடம்பு முடியலை, ஆளும் இல்லை, வேறு என்ன பண்ணுறது. அப்படியே 38லேருந்து ப்ளேஸ் பண்ண அப்படியே இறங்கி இப்போ 48-49 கிடக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணல, ஃப்ரெண்டு தான் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க, அப்போ வந்து ப்ளே பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, எப்படியா மைனஸ் ஆச்சு பாய், மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. மைனஸ் ஆனால் கூட பிரச்சனை ஏற்றிக்கலாம். இப்போ என்னாலையும் ஒழுங்காக நைட்லாம் ப்ளே பண்ண முடியல. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ப்ளேஸ் பண்ண அப்படியே 50-60 பேரும் அப்படி மறுபடியும் உடம்பு கொஞ்சம் நல்லா சரியானதும் மறுபடியும் புஷ் பண்ணி மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும். எல்லா சீசனும் ஒரு சீசனுக்கு ஒரு 100 கம்பேக்காவது கொடுத்துருவோம் போல். எவ்வளோ கம்பேக்கு இந்த சீசனு, டாப்டன்னு அடிச்சது வேணாம் இல்லை டவுட்டாகவே இருக்குது. இங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ், கமெண்டை தட்டி தெரிக்க விடுங்க, ஏதாவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்பயாச்சு வெறி வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ உடல்நிலை வந்து இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது காய்ஸ். அதனால் நைட்லாம் விளாட முடியல, இப்போயே விளாட முடியல. காலையில் கூட ஒரு வீடியோ எடிட் பண்ணேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. தூக்கம் உடனே முடியாமல் கலந்து பேசியிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவே காலையில் கூட நான் வீடியோ கூட ஷெடியூல் எல்லாம் மாற்றி போட்டேன். திராங்க வீடியோக்களை போலாமா? இதில் நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நினச்சா பற்றி கொடுக்கறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை எனக்கு. அதனால் என்ன நினச்சின்னு விழாவதே சொல்கிறேன். நான் சொன்னால 2 மணிக்கு ஆரம்பிச்சு நல்லாத்தே போய்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் 200 டங்கு டங்கு நானுச்சு. அப்புறம் மனசு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. மனசை விட்டேன் காய்ஸ், தப்பே நான் மனசை விட்டேன். என்னடாதுன்னு எனக்கும் அப்படி தான், ஜான் கேமிங் ப்ரோக்கும் அப்படி தான், அவரும் கொஞ்சம் மனசை விட்டார். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் மைனஸ் தான். எனக்கு 300 மைனஸ், எனக்கு ஒரு 400, அவருக்கு ஒரு 400. ரெண்டு பேரும் 400 போட்டு இப்படியே முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவரும் ஆஃப்லைன் போய்ட்டாப்பில், நானும் ஆஃப்லைன் போய்ட்டா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் டாப்பில் கிடக்கணும். இப்போ எல்லாம் ஈக்குவலிக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லீடர் போட பார்த்தீங்கன்னா கூட ரீசன் இல்லை, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இப்போ சேமாக தான் இருப்போம். ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒன்றா தானே ஆனிச்சு மைனஸ், தனியாக ஆகலை, ஜோடியாக ஆனிச்சு, ரெண்டு பேருக்கும் ஜோடியாக மைனஸ் ஆனிச்சு. என்ன மைண்ட் செட்டில் மைனஸ் இன்னும் தெரில. எல்லா சீசனும் மைனஸ் ஆகும் காய்ஸ், மைனஸ் ஆகிறதெல்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆகலாம், ஒரு 150 ஆகலாம், ஒரே நாளில் 600 மைனஸ் 600. இப்போ இந்த நேற்று மட்டுமே ஒரு கிளிப் ஒரு கூட கூட ஆட் பண்ணலாம், அது ஸ்கிரீன் ஷாட் எடுக்கல, ஹிஸ்ட்ரியில் அழிஞ்சு போச்சு. நேற்று மட்டுமே ரெண்டு பேருக்கும் ஒரு 643 மைனஸ், 643. நாங்கள் ஒரு நாளைக்கு ஏற்றுற பாயிண்ட் 1500, 1500 வந்து போச்சு, 1500 வந்து போச்சு. பழசுமெண்ட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. சரி, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டுருக்கோம், என்னாலே ப்ளே பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் சொன்னால உடனே கொஞ்சம் இதுவாக இருக்கணும். நைட்டு கண்பிடிச்சி விளாட முடியல, தரையே தான் வலிக்குது. அதனால் இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் தான் ப்ளே பண்ணுவேன். செஞ்சு போனால் 1 மணி நேரம் 2 ஹவர்ஸ் தான் ப்ளே பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரெண்டு ப்ளே பண்ணுற தான் ப்ளே பண்ணுவாங்க, இல்லைனா அப்ளே போட்டுருவாங்க, அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த சீசன் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சீசன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க, 2.5 மாதத்துக்கு மேலே இருக்குது இந்த சீசன். எல்லா சீசனும் 60 நாள் தான். இந்த சீசன் 70-80 நாள் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 நாள் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்ருக்காங்க. இது என்னன்னு தெரில. அதனால் கொஞ்சம் பொறுமையாக புஷ் பண்ணிக்கலாம், நமக்கு டைம் இருக்குது. அதனால் நமக்கு பொறுமையாக புஷ் பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கும் புஷிங்க ஸ்டாப்லாம் சொல்லல, ப்ளே பண்ணுவேன். நான் ஒரு நார்மலாக தான் ப்ளே பண்ணுவேன். சரி, அப்புறம் என்ன மைண்ட்ஸு, அப்புறம் எல்லாம் முடியலை, மறுபடியும் கம்பேக் கொடுப்போம். இந்த சீசனில் இது எனக்கு 3வது கம்பேக் ஆயிடுச்சு, 3வது கம்பேக்கு. இருந்தாலும் இப்போ நான் பேச பார்த்து தெரியும் ஒலிம்பியிருக்கேன்னு, எந்த அளவுக்கு அந்த மைனஸ் என்னையை டாமினேட் பண்ணிக்கணும்னு பாருங்கள். இதுதான் பரவாயில்ல, நான் மலைப்படியும் கம்பேக் கொடுத்து நான் புஷ் பண்ணுவேன், புஷ் பண்ணி தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு இப்போ 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன். மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோதான் பண்ணுவேன், அதிக பட்சம் ப்ளே பண்ண முடியும். நைட் ஏதாவது சுத்தர ப்ளே பண்ணும், நைட் ஏதாவது நேரத்தெல்லாம் ஃபுல்லாக ஆஃப்லைன்னு. நேற்று 4 மணி விளாண்டேன், தூக்கம் வந்து ஐடி ஃபுல்லாக ஆஃப்லைன் கிடந்துச்சு. சரி, எதுக்கும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண சொல்லிட்டு ஒரு 2 மேட்ச் தான் போட்டேன். ஃபஸ்ட் மேட்ச் ஒரு கொஞ்சம் ப்ளஸ் ஆச்சு, அடுத்த மேட்ச் ஒரு 27 ப்ளஸ், டெய்லி மிஷன் வந்து 47 ப்ளஸ் பண்ணேன், அடுத்த மேட்ச் ஒரு 27. அடுத்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பீமஷத்தில் இறங்கணும். நாலு பேர் ஒன்றா தான் இறங்கணும், ஒரு மீடியம் லாபி தான். என்ன மைண்ட்செட்டில் வேணான்னு தெரியலை. இறங்கின சொல்ல 4 பேர், நான் ஒரு பக்கெட் அவுட் ஆகிட்டேன், டீம் மேட்லாம் ஒரு பக்கெட் அவுட் ஆகிட்டு சொல்ல சொல்லி இறங்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே மேட்ச் முடிஞ்சு, 2 நிமிஷத்துலேயே ஸ்குவாட் வாஷ் அவுட்டு. அதில் 119 மைனஸ், 4 மணிக்கு புஷ் பண்ணலான்னு மைண்டில் வந்துட்டு 4 மணி இருக்கு கிட்டத்தில் பையனே மைனஸ் பண்ணிட்டு போனேன். எனக்கு எப்படி இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நைட்டு, அது ஒரு நைட் லாபியில், அதுவும் நான் கொஞ்சம் தலைவலில் தான் புஷ் பண்ணிட்டுருக்கேன். அப்போயும் மைனஸ் ஆனால் எப்படி இருக்கும், வெறி ஆகிட்டேன். அப்புறம் ஆஃப்லைன் போட்டு போயிட்டேன். போயிட்டோடனே ஃப்ரெண்டை ப்ளே பண்ண சொன்னேன். ஃப்ரெண்டு வந்து ப்ளே பண்ணாப்புல தம்பி தான் ப்ளே பண்ணாப்புல, தம்பி முடியலடா தம்பி, 6 மணிக்கு 9 மணிக்கு நான் ஆனால் ஒரு 9 மணி 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
தம்பி பார்த்தா நான் பத்து மணி முடிச்சு பார்த்தேன், நிறையா தடவை கால் பண்ணி தான் எடுக்கல, தூக்கத்தில் இருந்தேன், எவ்வளோ காலத்தில் எனக்கு தூக்கு தூக்கம் சம்ம தூக்கம் எனக்கு முடியலை வரையா அப்படின்னு ப்ரோ மைனஸ் ஆச்சு பண்ணுவோம், எத்தனை தம்பி 95 ப்ரோ பரவாயில்ல தம்பி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை மனம் சேர்த்து விட்டு அப்படியே ஆஃப்லைன் போட்டேன். அப்புறம் அருண் ப்ரோனு ஒரு ப்ரோ வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணாப்பில் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி கொடுத்தாப்பிலப்பா மனசை நல்லா மனுத்தேன். அடுத்து இப்போ மாஸ் பண்ணி ப்ரோ தான் அப்போ வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கா அவ்வளோ இல்லை, நான் ப்ளே பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் தான் இப்போ ஐடி மாற்றிட்டு வந்தேன் ஒரு மணிக்கு, இப்போ வீடியோ கூட 1:20 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், ஒரு மணிக்கு ஐடி மாற்றிட்டு ப்ரோ உள்ள ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் சரி அவரும் போச்சா ஒன்று சொல்லிட்டு விளையாண்டுருக்காரு. அப்புறம் நான் எத்தனை மணி நான் நைட்டு தான் லைன் பண்ணுவேன், ஐடியா ஒரு 7-8 தான் லைன் பண்ணுவேன். இப்போ லைன் வந்துட்டு நம்ம விளாண்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 மைண்ட் எத்தனாலே நம்ம ரீஜனில் ஸ்டே பண்ணலாம், ஏன்னா நம்ம 0.34 மைண்ட் ஏற்றி வச்சிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம ரீஜனில் ஸ்டே பண்ணுற அளவுக்கு 0.8 வச்சிருக்கோம். ஆனால் ஏன்னா பிளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் இறங்கும், ரொம்பலாம் ஏறாது, ஹில்க்கில் பிளேஸ்மெண்ட் ஒன்று இறங்கும், மொத்தம் இறங்க ஒன்று இறங்கும், ஆனால் ரீஜன் விட்டு இறங்க மாட்டேன். இந்த சைடு என்ன டார்கெட்னு வச்சுங்க, 2 டார்கெட் வச்சேன், 1 மைண்ட் டார்கெட், 1,00,000 மைண்ட் கண்டிப்பாக சீசன் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் சீசன் முடிய நிறையா டேஸ் இருக்குது, அதனால் நம்ம 1,00,000 பாயிண்ட் ரீச் பண்ணுறது சான்ஸ் நிறையாவே இருக்குது. இன்னொரு என்னென்னா நம்ம top 3 இல்லை top 2 இந்த எய்ம் தான் இருக்கேன், இந்த எய்மில் தான் இருக்கேன். top 10 எனக்கு மேட்ரே இல்லை, எனக்கு புக் பண்ண top 10 போதான் எனக்கு பிடிக்கல எனக்கு அடித்தா top 3 top 2 அடித்து ஏதாச்சும் பண்ணேன்னா top 1 நம்ம கையண்டாக இருப்பாங்க, அதை நம்மளால் விடவே மாட்டான். இப்போ இருமா top 3 ஒரு top 5 இதை தான் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுன்னு ஒரு என்ன ஒரு 5 நாள் கொஞ்சம் கேப் விட்டு தான் மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும். சரி ஓகே விடுங்க, நான் சொந்த சோகாலாம் பேசி ஒரு 6 நிமிஷத்துக்கு எப்படியோ பேசிட்டேன், சரி வாங்க வீடியோக்களை போனேன், வீடியோக்களை பேசலாம் பார்த்தா என்ன பேசுன்னு சொல்லி மறந்தே விட்டேன். மேட்சாக ஒரு பக்கத்து போயிட்டு இருக்குது, மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாதி மேட்சை பார்த்தீங்கன்னா பேச கிடையாது என்னென்னு தெரியல. இந்த இதில் பாருங்கள் போட்டு க்ளோஸை வச்சு கரக்கன்னு அழுத்திட்டே இருப்பேன், இந்த மேட்ச்சில் வந்து லாஸ்ட் சொன்ன செம்ம ஃபன் நடக்கும் என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். 2 பேரும் க்ளோஸ் வச்சு கரக்கன்னு அழுத்தி கொண்டே விட்டேனா கொண்டு கில்லாம் எடுத்துட்டேன். இந்த மேட்ச் நான் எத்தனை கில் பண்ணேன்னு எனக்கே தெரியலை. இப்போ ஜோன் வந்து இப்போ இங்கே வரேன், ஆனால் இது கொஞ்சம் நல்லா பிளேயர் ஆகிறாங்க பாட்டில் ஆகிறால நான் ஃபுல் அட்டாக் மூலந்தேன். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் பழையபடியான கேஸ் இப்படி நான் ஒரு எவ்வளோ பாயிண்ட் ஆகும் எடுத்து தெரில, வீடியோ எண்டில் காமிக்கிறேன் எவ்வளோ, ஏன்னா கண்டென்ட் கிடைக்கிற கேஸ் எனக்கு மைனஸ் கண்டெல்லாம் போட்டு எதுக்கு அது ரெக்கார்டும் பண்ணல வேறு அவ்வளோக்கா எனக்கு மேட்ச் எவ்வளோ பிளே பண்ணால் கண்ணு கிடைக்கல, பாட்டில் ஆகி தான் இருந்துச்சு. நான் அவ்வளோ உங்களுக்கு சுமாரான மேட்சை போட்டு கொடுக்க விரும்பலை, அதனால் கொஞ்சம் நல்லா விளாண்ட மேட்ச் இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, மற்ற எந்த விடையும் இல்லை. இனி நான் கண்டு இருக்கேன்னா நான் விளையாட நான் ஈவினிங் ப்ளே நைட்டு ப்ளே பண்ணுற மேட்சில் தான் நான் கண்ணு கிடைக்கும்னு பிளேதாக வரணும்னு வேண்டிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வரும் பார்ப்போம். இந்த உங்களுக்கு நான் ஒருத்தான கண்டென்ட்டான ஒரு மேட்ச் கொடுக்கலாம் தான் நான் நினப்பேன். டம்மியெல்லாம் வீடியோ போட்டு நினைக்க மாட்டேன், ஏன்னா தான் ஒரு ஏதாச்சும் ஒரு மேட்ச் எடுத்து போட்டு அதை வாய்ஸ் கொடுத்து போகிற ஐடியாலாம் எனக்கு இல்லை இல்லை, ஒரு நல்ல மேட்ச் கொடுக்கலாம் வச்சுருக்கேன். இந்த மேட்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ நீங்கள் நான் பேசுகிறேன் கேட்டிங்களா இல்லை வீடியோ பார்த்தீங்களா எனக்கு என்னென்னு தெரியல, இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லை 3 நிமிஷம் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டீங்களா அது என்னென்னு தெரியல, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகேவா காய்ஸ், சிறுவாங்க இப்படி கப்பல சமைச்சு நான் நல்லா 10 கீழ் நான் அடிச்சு பண்ணிட்டேன், 10 கீழ் பண்ணிட்டு நல்லா பிளேயர் லாபி பாருங்கள், நல்லா பிளேயர் லாபி சேர்ந்து நல்லா என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல போட்டு நல்லா தான் கில் அடிச்சுட்டு போய் ஒருத்தன் எம்ட்ரன் வச்சு அழுத்தி அப்படிங்க வர எப்படி பிடிக்கலாம் பாருங்க. நானும் எவ்வளோ மூணு கொடுத்து பார்த்தேன், நான் கணச்சது பதறிட்டேன் கொஞ்சம் நல்லா பதறிப்பட்டு இருந்தாலும் சூப்பர் மட்டும் போட்டு பார்த்தா என் சாமி மட்டும் போது உள்ளே வந்துட்டேக்கா, உள்ளே போந்து எம்பி போச்சு அழுத்தியே விட்டான். அப்புறம் டீமோட எப்படியோ பேக்கப் கொடுத்தேன் ஹீல் பண்ணிட்டு அப்புறம் செம்ம பேக்கப் இந்த இடத்துல கொஞ்சம் பதறிட்டேன் இந்த இடத்துல. அப்புறம் சூப்பர் மட்டும் போட்டு பார்த்தா ஜோன் இருக்க ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு, ஆனால் அலை வந்து 12 இருக்குது. இந்த இடத்துல என்ன போட்டு சொங்க பரிசு எடுத்துப்பாங்க 11 கிலோ போட்டு பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் பார்த்தா எல்லா பக்கட்டும் எழும்பியிருக்கேன். இப்போ பாருங்கள் என் வெஸ்ட்டு இல்லை ஒன்றும் இல்லையா, சரி வெஸ்ட்டு வாங்கிட்டு கடை கடன் வெண்ணி மிஷின் போயிட்டேன், வெண்ணி மிஷின் போனால் இங்கே ஒருத்தன் பைக்கில் ஒருத்தன் போயிட்டு இருக்கேன், அவனை போகிற பக்கம் அடிச்சிருப்பான் பார்த்தேன், பைக் எடுத்து இங்கேயும் போயிட்டான் வரட்டான் அவன் டர்ன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி நான் வெஸ்ட்டு வாங்குறக்காண்டி போனேன், வெஸ்ட்டு வாங்க போனேன் மறந்தாக்கலை அப்படி போயிட்டேன், டோக்கன் என்ன 3 வெஸ்ட்டு வாங்கினேன் போனேன், இவனை பார்த்தது இவனை அடிக்கலாம் போயிட்டு கடைசியில் வெஸ்ட்டு வாங்கினேன் மறந்துட்டேன். சரி அங்கே ஏதோ ரெட் கலர் மீன் சொல்லா முன்னாடி வந்து பூத்துருந்தேன் இறங்குறேன், யாராவது முரட்டால வருதுன்னு பார்த்தா அவன் அடுத்த நாள் அவன் டீம் மட்டும் வந்து எடுத்தாப்பில் இன்னொரு வந்து அதே மாதிரி பிறந்தாங்க, அவனே நான் அடிக்கலாம் பார்த்தேன் டேமேஜ் கொடுத்து கொடுத்து பார்த்தேன் டேமேஜே போகல போட்டு படலை, சரி ரோல் பண்ணி ஏறி போய் அடிக்கலாம் பார்த்தா அந்த கில்லு போச்சு, 2 கில்லு போச்சா, சரி இவங்க அந்த மாதிரி கில்லு பண்ணிட்டாமே இதுக்கு தான் நமக்கு என்ன கில்லு எல்லா டேமேஜ் எடுத்தாச்சு மேட்ச் ஃபுல் ப்ளஸ் 1000 போய் அடிச்சா அப்படின்ட்டு நான் அடிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா அவங்க ஒரு நல்ல டேமேஜ் ஆச்சு, அந்த கில்லு எனக்கு வருமா வராதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் பாம்பு குக் பண்ணி போட பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு திடீர்னு வந்து என்னை அழுத்தாம பாருங்கள், எக்ஸ்பெக்டே பண்ணல, ஜஸ்ட் லேண்டிங்காக இருந்தால் ஜஸ்ட் திருநாள் ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் ஒரு செகண்ட் அவனை பார்த்தானே அவனை எம்டன் வச்சு நான் முடிச்சு விட்டுருப்பேன், எனக்கு காண்டாக இருக்கு எம்டன் முடிச்சுப்பெல்லாம் போச்சுலாம் அந்த எம்டன் எடுத்தான்னு சொல்லிட்டு டீம் எப்படி ஹீல் பண்ணாமல் ஜோன்ஸ் பண்ணாக்க ஹீல் பண்ணிட்டாங்க. சரி நான்
மறுபடியும் லேண்டு கேட்டு அப்புறம் கில்லு வந்துச்சு. என்ன கில்லுவே பார்த்தா நான் ஏற்கனவே பண்ண கில்லு வந்து அந்த வசதியில் டவுன் பண்ணல. அந்த கில்லு எப்படி வந்து இங்கிருச்சு எப்படியோ 12 கில்லாக ஆச்சு. ஆனால் இந்த ஜோர்களே பாருங்கள், அலை வந்து 9 அலை இருக்குது. சார் இங்கே ஏதாவது ரெட் கலர் மிடுங்குனுச்சு. அங்கே போனால் பார்த்தா என்ன கண்ணு தெரியல. போனால் பார்த்தா M43 சுப்பு இருந்துச்சு. இப்போ நான் தாம்சன் கலர்னு அழுத்தியே விட்டேன். அவங்க ஃபைட் ஃபைட்றதுக்கு தான் கேப்பில் வந்து அழுத்தி விட்டு அடுத்த பைக்கில் போன மூதை வந்து மறுபடியும் வந்துச்சு. அவனை அடுத்தலாம் பார்த்தா புல்லட்டு வேறு இல்லை, M43 புல்லட்டு தான் இருக்குது. அந்த புல்லட்டை ஒரு புல்லட் தான் ஆச்சு. அந்த கில்லு ஓசி கிளாச்சு கோட வைப்பாயிடுச்சு. ரைட்டராக 14 கிலோ பண்ணான்னு சொல்லி என்னை அடித்த வந்து கிக்கில் அந்த அவனை ரிவெஞ்ச் தான் சொல்லிட்டு நானும் அழுத்தி பார்த்தேன். டீம்மெட் அந்த கிலேயும் தம்பி ஓசிக்கிற போட்டா அப்போ பரவாயில்ல, ஓசிக்கலாம் இல்லை. பேக்கப் தான் நம்ம இருக்குது. நம்ம கில்லு பண்ணாமல் இதுக்கு மேலே நமக்கு என்ன கில் அடிச்சுட்டு அப்படி இப்படி அந்த மேட்ச் எப்படியும் அப்படி இப்படி போய் அடிச்சு காய்ஸ். இந்த மேட்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இந்த மேட்ச் இந்த இந்த வீடியோக்கு வந்து ஒரு 120 கமெண்ட் வரதான் பார்ப்போம். 120 கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆதரவு காய்ஸ். இது எப்போ ப்ளே பண்ணாச்சு, 26 மேண்ட் இருக்கும்போது ப்ளே பண்ணது. இப்போ நான் 30 மேண்ட் கொஞ்சம் பழைய முடியாது தான் இருந்தாலும் கண்டென்ட் எனக்கு அவ்வளோ கிடைக்கல. ஓகே பை காய்ஸ், ஆனஸ்ட்டில் சந்திப்போம். பை காய்ஸ், சி யூ.